हाय फ्रेंड्स वेलकम टू अश्विन मीडिया नाम वीडियो नाम रोमे एद्रपात रोम नाला वह पाती आसर कनव अंद नुम सा न्यूस वह पाती नाम टीआरपी तेरुकान अंदेट वह अनौंस पड़वा अब वेट पड़क नीजीटीआरपी रेडी इवत अभी तली वो अब अद मटम इंडती एलू एलपत् नाल मुद आस ओपंद अमनम पड़पड़ों पड़ी कल इन वोटा एन कारण कॉन्ट्रेक्ट बेसिस वह पता वो नियम पड़पा एतने मद अभी डीटेल पाकल वीडियो नहीं स्किपन पांग फ्रेंड्सुक शेर पड़ूंग वीडियो को मेलन कल इंडती इवतीम कलिया पड़ी इंडती एलूत्र नाली पणियारी आसर पणियुक्त अलग कॉन्ट्रेक्ट बेसिस तकालिकोर आसर कल मूल्यु तक वाई नबरको नियमक अनुमति अब पटक पाती कदंगी टीआरपी वरादा इलाक टीआरपी वा इतना पाती कॉन्ट्रेक्ट बेसिस पाती अभी मुड़कों अब जीओ अभी पाती रिलीस नम्बर पाकपो मुद पड़ी पट्टण इंडती पद कल पाती आयरती नूत्र एलपत् नाल मुदारी आसमारी पत्नी इवती मुद आस ओपंद अकालिकोर आसर कल मूल्यु नगरा मेलपल नियमितकोल अमति आने पता चलें अतना मूंवधा पड़ी पट्टी इोदी अरवि इंडम कल नगरा मेलपल तोदी मूवायर ई मुद उड़कल नई पणियों गाला अब पणियों वह पाती आसवाल मूल्य आयरती तलायरती पणियों मीदी अणियों आयरती पणियों पदवी उयर प्मोशन मूल्यम वह पाती नरपू अब मेलनपल मुदारी आसर गाली पणियों नरपुर कल तरम குறைவதற்கு வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அதாவது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டியது அவசியமாகிறது அப்படினு சொல்லிட்டு பள்ளி கல்வி ஆணையர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து தற்போதுள்ள காலி பணியிடங்கள்ல முக்கியமான பாடங்களான தமிழ் அப்புறம் ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் விலங்கியல் பொருளியல் வரலாறு புவியியல் மற்றும் வணிகவியல் பாடங்களுக்கு மட்டும் தேவையான 2774 முதுகலை பட்டதாரி காலி பணியிடங்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாகின்றது அப்படின்றோம் கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டதை போன்று முக்கிய பாடங்களில் காலியாக உள்ள 2774 முதுகலை பட்டதாரி ஆசிரிய பணியிடங்களை அப்பதவிக்கான தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒருவருக்கு மாதம் ஒன்றுக்கு 10,000 வீதம் தொகுப்புதியத்தில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பெற்றோர் ஆசிரியர் கழகம் பிடிஎம் மூலமாக வந்து நியமித்துக் கொள்ளலாம் அப்படினு அனுமதி வழங்கி அரசாணை அப்படிங்கறது வெளியிட்டிருக்காங்க சோ இதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 13 கோடியே 87 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உரிய ஆணை வழங்குமாறு பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அவர்கள் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படினு சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2774 காலி பணியிடங்களை பிடிஏ மூலமா நிரப்புனாலோ வந்து சோ அது கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக நிரப்பிக் கொள்வதற்கு பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க இது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள பகுதியில் வசிக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான தகுதி பெற்ற நபர்களை கொண்டு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேல்நிலை பிரிவிற்கான உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆகியவர்களை
உறுப்பினர்களாக கொண்ட குழு மூலமாகவும் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்வதற்கு பள்ளி கல்வித்துறை ஆணையர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இவ்வாறு வந்து தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவர்கள் நியமனம் செய்யப்படக்கூடிய நாளிலிருந்து 5 மாதங்கள் அல்லது நேரடியாக நியமனமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மற்றும் பதவி உயர்வு மூலம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்பப்படும் வரை இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு நிரப்பக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே தற்காலிகமாக மாதம் 1க்கு 10,000 வீதம் தொகுப்பூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வாறு வந்து நியமிக்கப்படும் பணியிடங்களுக்கு 2,774 மற்றும் 10,000 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதங்கள் அப்படின்னு கணக்கிட்டு 13,87,00,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒப்பளிப்பு அப்படிங்கிறது செஞ்சு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக இருக்கட்டும் இல்லை எத்தனை மாதங்கள் ஆகுதுன்னு தெரியல, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து உங்களுக்கு பணி அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்ட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எப்போ வச்சு அந்த போஸ்டிங்கெல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக வந்து இப்போ ஒரு 3 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக டிஆர்பி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு தான் தெரியுது. இது வந்து டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.